ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, நாட்டு வவா மீன்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். மீன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டு வெங்காயம் ஸ்லைஸாக எடுத்து வச்சுருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை வச்சுருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், உப்பு எடுத்து வச்சுருக்கேன், மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன், குழம்பு மசாலா எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சள் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க, இது எப்படி செய்யலான்னு பார்க்குறேன். இப்போ வாங்க, கேஸ் ஆன் பண்ணி மண் சட்டியை வச்சு சூடு வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி ஒரு ஒரு வேலையாக பார்ப்போம். சட்டி சூடு வந்துச்சு, தேவையானாலும் எண்ணெய் ஊற்றிப்போம். காலிப்பு உடம்பு கொடுக்கலாம். இது வந்து கொஞ்சம் மொருவலாக இருக்கணும், ரொம்ப மொருவலாக ஆகிடக்கூடாது, கசந்து போயிடும். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். மண் சட்டியில் ஆனங்கச்சும் போது அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க, கொஞ்சம் சூடு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் போடுற எல்லாத்தையும் தீஞ்சு போயிடும் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா. மண் சட்டி வெடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. நல்லா அதை வதக்கி விட்டுக்குங்க எண்ணெயில். இந்த மாதிரி குமிச்சு விட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா வேகும் வெங்காயம். வெங்காயம் நல்லா இப்போ வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதை சேர்த்து நல்லா கலரி விட்டுருவோம். அஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாம். தக்காளி நல்லா மசிச்சு வரணும். தக்காளி இப்போ நல்லா மசிஞ்சிடுச்சு, இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது கிண்டி விட்டதுக்கப்புறம் தாளிப்புக்கு எடுத்து வச்சோம்ல வந்து மிளகாத்தூள், அது பொடிக்கலாம். கிண்டி விட்டுருங்க. குழம்புக்கு எடுத்து வச்சோம்னா மல்லித்தூள், மஞ்சத்தூள், குழம்பு மசாலா அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கலந்து வச்சிருக்க புளித்தண்ணி, தேங்காய், மிளகாத்தூள் எல்லாத்தையும் இதில் ஊற்றிக்கலாம். மீன் குழம்புக்கு இந்த மாதிரி மசாலா நல்லா வதக்கி விட்டு செஞ்சா நல்லா இருக்கும். இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும். இப்போ வந்து உப்பு புளிப்புலாம் இருக்கான்னு பாருங்க. ஐ மீன் காரம் புளிப்புலாம் இருக்கான்னு பாத்துங்க. லாஸ்ட் உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே போட்டால் கடுத்த மாதிரி போயிடும். கரெக்டாக இருக்குது. இப்போ மூடி வச்சுக்கலாம். கொதி வந்ததுக்கப்புறம் மாங்காவும் மீனும் போட்டுக்கலாம்.
இப்போ குழம்பு கொதி வந்துச்சான்னு பார்க்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து மீன் போட்டுக்கலாம். லாஸ்டா வந்து மாங்காய் போடுங்க. இப்போ வந்து உப்பு போட்டுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்குல போடுங்க. அப்பதான் இந்த மீன் வந்து உப்பு புளிப்பு வரப்பு எல்லாம் பிடிக்கும். நானும் டேஸ்டா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க உப்பு போட்டீங்கன்னா கடுத்த மாதிரி போயிடும். இப்போ ஒரு லைட்டா ஒரு கிண்டி கிண்டி வைக்கணும். கிண்டிக்கிட்டு மூடி விட்டுருங்க. வாங்க இப்போ மீன் போட்டு கொதி வந்துச்சுன்னு பார்த்துக்கலாம். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ மீன் பாருங்க, மீனானது பாருங்க, இப்படி கொதி வந்துருச்சு. நல்லா கொதி வந்து நல்லா இதாகிடுச்சுன்னு பாருங்க. நீங்கள் மீன் குழம்பு வைக்கும் போது இந்த மாதிரி தான் எண்ணெய் பிரிஞ்சு மேலே தனியாக வரணும். அப்போ தான் வந்து அந்த மீன் குழம்புக்கே டேஸ்ட் கொடுக்கும். நல்லா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காய் போட்டால் இன்னும் நல்லா இருக்கும் மீன் குழம்பு. மாங்காய் இல்லாதவங்க வெண்டைக்காய் போடுங்க. வெண்டைக்காய் போட்டிங்கன்னா இந்த புளியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க. அப்போ தான் வந்து மீன் குழம்பு இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து வெண்டைக்காய் புளியை ஒரு நல்லா உறிஞ்சிடும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புளி சேர்த்துக்கங்க. கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுட்டு மாங்காய் பேயுற வரையும் மூடி விட்டுருவோம். இப்போ வாங்க மாங்காய் வந்துருச்சான்னு பார்ப்போம். மாங்காய் மீனுமே நல்லா வெந்துருச்சு பாருங்க. எப்படி கத்த 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 கத நிற்கிதுண்டு. இதில் வந்து சுடுசோறு வச்சு ஆணத்தை மேலே ஊற்றி மாங்காய் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.